திமுக அரசால் பாஜகவினர் கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது, நள்ளிரவு மற்றும் அதிகாலையில் கைது செய்வது, ஜாமீன் பெறுவதை தடுக்கும் நோக்கில் வார இறுதி நாட்கள் அல்லது தொடர் விடுமுறை நாட்களில் கைது செய்வது போன்ற செயல்களில் திமுக அரசு ஈடுபடுவது குறித்து ஆய்வு செய்ய டெல்லி பாஜகவினரிடம் 4 பேர் கொண்ட குழுவை அமைத்தது. இந்த குழுவில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் சதானந்த கௌடா, ஆந்திரா பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி, எம்பிக்கள் சத்யபால் சிங், PC மோகன் ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். இந்த நிலையில் 4 பேர் குழுவினர் சென்னை வந்தனர். சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு சென்று தமிழக காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட பாஜகவினரிடம் விசாரித்து விவரங்களை கேட்டனர். தொடர்ந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்ற சதானந்த கௌடா, புரந்தேஸ்வரி, சத்யபால் சிங், PC மோகன், சுதாகர் ரெட்டி, SG சூர்யா, டால்பின் ஸ்ரீதர் ஆகியோர் திமுக அரசு பாஜகவினர் மீது போய் வழக்குகளை பதிவு செய்து அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் அச்சுறுத்துவதாகவும் ஆளுநரிடம் புகார் மனுவை அளித்தனர். அதைத் தொடர்ந்து சதானந்த கௌடா தலைமையிலான 4 பேர் குழுவினர் சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சதானந்த கௌடா திமுக அரசு காவல்துறை மூலம் பாஜகவினருக்கு அச்சுறுத்தல் விடுத்து வருவதாகவும் இது பற்றிய புகாரை ஆளுநரிடம் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய புரந்தேஸ்வரி, ஏதாவது பதிவை பகிர்ந்தாலே பாஜகவினர் மீது வழக்கு பதியப்படுகிறது, எந்த அடிப்படையும் இன்றி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போடப்படுகிறது, பாஜக தமிழ்நாட்டில் வளர்வதால் அரசு பயந்து பாஜகவினரை குறிவைக்கிறது, பொய் வழக்கு பதிவு செய்வதால் பாஜகவை சேர்ந்த செயற்பாட்டர்கள் 1 மாதம் வெளியே வர முடியவில்லை. சனிக்கிழமை மாலை அமர் பிரசாத் வீட்டுக்கு போலீசார் சென்றனர். அமர் பிரசாத் ரெட்டி துணியை மாற்றிக்கொள்ள கூட அனுமதிக்கவில்லை. தங்கள் முன்பே துணியை மாற்றிக்கொள்ளுமாறும் போலீசார் கூறியுள்ளனர். அவரை உடனடியாக கூட்டிச் சென்றுள்ளனர். மாலை நேரத்தில் கைது செய்ததால் அவரால் ஜாமீன் கோரக்கூட முடியவில்லை. அண்ணாமலையின் பாத யாத்திரைக்கு இணை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் அமர் பிரசாத் ரெட்டி. பாஜகவின் பாத யாத்திரை சிறப்பாக நடந்து மக்கள் கூட்டம் திரண்டு வருவதால் பாத யாத்திரையை எப்படியாவது சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக அமர் பிரசாத்தை கைது செய்துள்ளனர். பாஜகவினர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை பதிவு செய்து உடனே சிறையில் போட்டு விடுகின்றனர். ஆனால் பாஜக தொண்டர்கள் தங்களுக்கு ஏதேனும் கொடுமை நடந்து போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்க சென்றால் புகாரை ஏற்கவோ FIR பதிவு செய்யவோ போலீசார் முன்வரவில்லை. பாஜகவினர் கட்சி பணியாற்றக்கூடாது என்பதற்காகவே பாஜகவினரை குறிவைக்கின்றனர் என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் புரந்தேஸ்வரியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள முன்னாள் பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம், குற்றவாளிகள் அனைவரும் பாஜகவினர் போன்று செயல்படுகின்றனர். போர்ட்வண்டி மலை கட்சியில் பண மோசடி செய்பவர், நில ஆக்கிரமிப்பாளர், பெண்களை பாலியல் துன்புறுத்துபவர்கள், பொய்யர்கள், கலகக்காரர்கள், ரவுடிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பதவியை சரிபார்க்கவும் மேடம். முதலில் அது வித்தியாசமான கட்சி என்று சொல்லப்பட்டது. இது முற்றிலும் 420 தலைமை கீழ் 420கள் என்று உண்மையான பொருளானது என ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதற்கு அவருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.